ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் எடுத்து, அதாவது வைஸ்வானரத்தியை வைராகிய உபநிடத்து சாந்தோஜ உபநிடத்து ரெண்டு உபநிடத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த வைஸ்வானரத்தியானது பிரித்து பிரித்து பண்ணணுமா அல்லது பிரித்து பிரித்து பண்ணணும் சேர்த்து சேர்த்து பண்ணணும் அப்படியா அல்லது சமஸ்தம் ஒன்றா சேர்த்து தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக இது பண்ணிட்டு சந்தேகம் பண்ணிட்டு ரெண்டு விதமா பூர்பக்ஷம். அந்த ரெண்டு விதமும் கூடாது, பிரிச்சும் பண்ணக்கூடாது, பிரிச்சும் பண்ணலாம் சேர்த்து பண்ணலாம் அதுவும் கூடாது, சேர்த்துதான் பண்ணணும். சமஸ்தம் ஒன்னா சேர்ந்தான் பண்ணணும். அது மாதிரி பண்ணினதுதான் சரியா இருக்கும். அது கூட அந்த ஜாத்தேஷ்டி ஒரு குழந்தை ஒருத்தனுக்கு பிறந்ததுன்னாக்க அந்த குழந்தைக்கு க்ஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்றானோ இல்லையோ, அப்போ எட்டு கபாலம், ஒன்பது கபாலங்கள், பத்து கபாலங்கள், பதினோரு கபாலங்கள் தனித்தனியா பண்ணி சொல்லிருக்கு. ஆனால் அந்த நாலுமே எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாலுமே அர்த்தவாதம் ஸ்தோத்திரம் அவ்வளவுதான். உண்மையிலே எது சரி அப்படின்னு கேட்டாக்கா இந்த துவாதச கபாலம் பன்னிரண்டு கபாலங்களை வச்சு பண்றதுன்றது பாருங்கோ அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியாக இங்கேயும் அப்படித்தான். அதுக்கு இன்னொரு காரணமும் சொன்னேன், எஸ்தோபாசனத்துல பலம் இருக்கு, ஆனால் நீ தலைய சொர்க்கலோகத்தை உண்டி தலையாக நினைச்சிருந்து உபாசனம் பண்ணா உன் தலை அடிச்சிடும், கண்களை ஆதித்யனா நினைச்சிருந்து நீ பண்ணினா உன் கண்ணு போடும், அதுக்கப்புறம் என்ன பலன் வந்து என்ன பிரயோஜனம். அதனால தூஷணமும் சொல்லப்பட்டிருக்கு, தூரணமும் சொல்லப்பட்டிருக்கு, பலனும் சொல்லப்பட்டிருக்கு, ஆகவே அது கூடாது அப்படின்றத அங்க சொல்லி முடிச்ச போனத்துல. அதுக்கப்புறம் அவள் ஆக்ஷேபிக்கிறா பூர்பக்ஷிகள், இது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசக்கூடாது. நம்மளை பார்த்து அவன் சொல்ற, நம்ம மோக வித்தியை பார்த்துருக்கோம், மங்களத்தியாயம் மூணாம் பாதம் ரெண்டாவது அதிகாரம் பூமாதிகாரம், அந்த பூம வித்தியை விசாரம் பண்ணிருக்கு. அதுல என்ன அப்படின்னாக்கா முதல்ல ஆரம்பம் நாம பிரம்மே சிபாசித வாக் பிரம்மே சிபாசித இப்படின்னு ஆரம்பிச்சு பதினாறு சொல்றது அங்க. அதுக்கப்புறம் பிராணன் சொல்லி ஜீவனை, அதன் பிறகு சத்தியன்ற சத்தத்தை சொல்லி பரமாத்மா சொல்றது, பரமாத்மா சொல்றது இந்த மாதிரி பதினாறு இதுவோம். அதுல நாம பிரம்மே சிபாசித வாக் பிரம்மே சிபாசித அவனோ வளர்ச்சியா மனசு சித்தம் சங்கல்பம் தியானம் இது வளர்ச்சியா சொல்லும் போறது அந்த ஒவ்வொன்றத்திலையும் உபாசிக்கணும். அதெல்லாம் பிரத்யேக உபாசனம், திருஷ்டி விதி, வெறும் பேர் நாமான பேர், பேரு போய் பிரம்மமா ஆக முடியுமா? வெறும் பேரு பிரம்மமா ஆக முடியாது. அதனால நாம பிரம்மே பாத்தீங்கன்னா திருஷ்டி விதி, நாமத்தை பிரம்மமா பாரு. என்னோட சொன்ன பாருங்க வேலைக்காரன ராஜா மாதிரி, நீ ராஜா மாதிரி இருக்குன்னு சொன்னாக்கா அப்ப வேலைக்காரன் திருஷ்டி விதி. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு நாமா, அந்த நாமாவை சொல்லி பிரம்மமாக உபாசனம் பண்ணு, மனச பிரம்மமாக உபாசனம் பண்ணு, தியானத்தை சங்கல்பத்தை வரிசைய போறோம். ஆனால் இதெல்லாம் ஒவ்வொன்றத்திலையும் பலன் இருக்கு, ஒவ்வொன்றதுலையும் பலன் சொல்லப்பட்டு அதை நாம அங்கீகரிச்சிருக்கோம், அங்கீகரிச்சிருக்கோம். இப்ப இவன் என்ன கேட்கிறான்னா இங்க வைஸ்வான நிறுத்திய வைஸ்வான நிறுத்தியில ஒவ்வொரு அவயவத்தையும் பிரிச்சு பிரிச்சு உபாசனம் பண்ணலாம்னு சொல்றக்கு, பண்ணினாக்கா பலன் இருக்கு.
அது தூஷணம் தான் இருக்கு. அதனால தூஷணம் இருக்கிறதுனால கூடாது. சமஸ்தமா தான் பண்ணணும், ஒன்னா சேர்த்து எல்லாம் பண்ணணும். உதாரணம் பண்ண பாருங்க, திருமலை சேவிக்கிச்சு ஆ பார்த்த சூடன், அத மாதிரி ஆச்சூட பாதம் ரெண்டும் சேவிக்கிறா இருக்கும். ரெண்டும் சேவிக்கணும், ஒவ்வொரு அவயத்தையும் அனுபவிச்சுட்டு கருதீர நாராயணா அப்படின்னு சேர்ந்து கேட்கும் பாருங்க. உங்களுடைய திருமையை நீங்க சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சு சமுதாய சௌந்தரியம். பாஷக்கார நித்திய நிலவத்தியன் ஆரம்பிச்சு சௌந்தரிய லாவண்யங்கிறார். சௌந்தரிய லாவணி ரெண்டு இல்லை, ஒன்னே பொறுமை இன்னதுக்கு ரெண்டு. அந்த தேசியின் சாத்திரி சிந்தைகளை சரிக்கிச்ச ஒன்னும் அவயவ சோபை, இன்னொன்னு சமுதாய சோபை அப்படின்னு அவயவத்தை அனுபவிக்கிறது. அது மாதிரி அவயவி சமுதாயம் அடுக்க எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கு, ரெண்டுத்தையும் சொல்றது. அதனால அது ஆனால் முக்கியம் சமுதாய சோபை. சமுதாய சோபையை சேவிக்கிறதுன்றது அழகு. அதனால இந்த மாதிரி சமஸ்தம் தான் பண்ணணும்னு சொல்றீங்க, வியஸ்தம் கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனால் பூம வித்தியில மாத்திரம் அதெல்லாம் நீங்க வச்சுட்டீங்களே, தனித்தனியா பண்ணலாம், அதுக்கு பணம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னது என்ன நியாயம்? அதை ஒன்று சொல்லலாமா? ஒரு இடத்துல இப்படி இன்னொரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம், அது தப்பா இல்லையோ? ஏன்னா ஒரே மாதிரி தானே இருக்கணும், ஒரே மாதிரி இருக்க வேண்டியதை கிட்டோ மாத்தி மாத்தி சொன்னாக்கா அது தப்பாச்சு அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம். ஆனால் நீங்க சொல்றது தவறு. ஏன்னாக்கா ஒண்ணு ரெண்டுத்தையும் ஒத்துக்கோங்க, இல்ல ரெண்டு இடத்துலையும் ஒன்னே ஒத்துக்கணும், இல்ல ரெண்டு இடத்துலையும் ரெண்டும் ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு இதை ஒத்துப்பேன் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன நியாயம்? அது தப்பு இல்லையா அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம். அதனால நீங்க என்ன சமாதானம் சொல்லுவ அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற, நீ சொல்றது ரொம்ப சரி, ஆனால் பொதுவாக பிரிச்சு பிரிச்சு அர்த்தங்களோட காட்டணும். மகா வாக்கியமா சொன்னாதான் சரி, மகா வாக்கியமா எடுத்துக்கணும். இந்த மகா வாக்கியம் வைஸ்வான வித்யன்னு என்ன அர்த்தம்? தைலோக்கி சரீரி வைஸ்வானரா ஆத்மான்னு அர்த்தம். மூணு லோகத்திலையும் சரீரமான உடையவன் அவன் வைஸ்வானரன், அவனே சர்வான் தெரியாமல் சர்வாத்மா அப்படின்னு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை சொல்றது. அது எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை சொல்ற இடத்துல அப்ப மகா வாக்கியம் தான் வேணும். தெளிவாக்கி சரீரம் மூணு லோகத்தையும் சரீரமாகவும் பார்க்கணும், அதுதான் சரி. அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு நாமும் தனித்தனியா சொல்றது நியாயம். மகா வாக்கியம் தான் முக்கியம். ஏக வாக்கியத்துவம் மகா வாக்கியத்துவம் அப்படின்னு சொல்றாரு. ஏக வாக்கியத்துவம் மகா வாக்கியத்துவம் அர்த்தம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே வாக்கியம் ஆகணும். எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு சொன்னோம் வச்சுக்கோங்க, அது தப்பு. நான் ஏற்கனவே கதை சொல்லிருப்பேன், ஒரு ராஜா இருந்தோம், அவங்ககிட்ட சேவடி மையம், நீ பிரதானமந்திரியே பிரைம் மினிஸ்டரையே மதிக்கிற, அவர் பண்ணத நான் பண்ணுவேன் அப்படியா? இவ்வளோ வண்டி போறது வண்டியில் என்ன இருக்கு காப்பாத்துங்களா? நேரம் போறான் வண்டியில போறான், ஒரு வாணிக்கு வணிக்கு போறான், வியாபாரி என்ன வியாபாரி போயிட்டு வரான், தானியா என்ன தானியா அதை திருப்பி போயிட்டு வரான், எவ்வளோ இருக்கு அதை கேட்கணும்னா, எவ்வளோ விலை அதை கேட்கணும்னா, நமக்கு எவ்வளோ வேணும் அதை கேட்கணும்னா, எவ்வளோ விலைக்கு பேரம் பேசுறது, இப்படி பத்து வாட்டி போயிட்டு வரான். ஆனால் இந்த பிரதான மந்திரி நம்ம ஒன்று
போயில் கேட்டீங்களா யாரு? போயிட்டு ஒரே நிமிஷம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒன்னா அப்படியே சேர்த்து சொல்லிடுறேன். பிரியப்பட்ட அவன் சொன்னது வாக்கிய பேதம், பல வாக்கியங்கள் அத்தனையும் சமநிலைப்படுத்தினார். ஆனால் பிரதானமந்திரியோ அனைத்தையும் சேர்த்து ஒன்னா சொல்லிவிட்டார். எது கௌரவம் எது ராகவம்? பல வாக்கியங்கள் சொல்லச்ச அது தோஷம், அனைத்தையும் ஒரே வாக்கியமா சொன்னோன்னு அது குணம். நமக்கு குணம் முக்கியமே தவிர்த்து இது முக்கியம் இல்லை, தோஷம் முக்கியம் கிடையாது. இப்போ மகா வாக்கியம் இது பெருமாளுடைய திருமுடியிலிருந்து ஆரம்பித்து திருமுடி பரியந்தம் சொர்க்கலோகம் தலையா இருக்கு. ஆதித்யமானது கண்களாக இருக்கிறது. அந்த மாதிரி பிராணனானது வாயுவா? வாயு பிராணனா இருக்கு. அந்த மாதிரி ஆகாசம் இதுவா இருக்கு? மத்தியகாயமான அந்த மாதிரி இது ஜலம் அதுவா? வசதியா இருக்கு கீழான இடம். அப்புறம் பிரதிதி பாதமா இருக்கு. இப்படி வசதியா இருக்கு. ஆறு பேர் கேட்கிறார். கௌதமன்யர்லேருந்து உத்தாளுகர் பர்யந்தம் அதுக்கு கேட்க சொல்லி கொடுக்குற சொல்லி கொடுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சொல்லித்தர. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்தையும் உபாசிக்கிறதா சொல்ற. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்தையும் உபாசிக்கிறார் சொல்லச்ச இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீ தலைய வந்து பண்ற அது சொர்க்கம், நீ ஆதித்யா வந்து பண்ற அது கண்ணன், நீ பிராணனை வந்து பண்ற அது வாயு. இந்த மாதிரி வரிசையா சொல்லி அனைத்தையும் சேர்த்து பண்ணணும். அதுதான் கௌரவம். குணம் அது கௌரவம் யாகரம் குணம் அதுதான் சரி. இது மகா வாக்கியம். இந்த மகா வாக்கிய தாத்பரியம் இருக்கே அதுதான் பிரதானம். அதை மீறி எதையும் சொல்லக்கூடாது. இன்னொன்னு வந்து நீ என்ன சொன்ன, ஒவ்வொரு அவயவத்துக்கும் பலன் சொல்றீங்க என்ன? அதுக்கு நாங்க என்ன சொன்னோம்? இவரே அஷ்டாக பாலோ போதி, நோக பாலோ போதி, எட்டு பாலம், ஒன்பது பாலம், பத்து பாலம், பேருந்த பாலம் வைஸ்வா, அதுவும் வைஸ்வானம் தான் தேவத்தை. அந்த ஜாத்தியஷ்டி இது பிரம்மஹத்திய ஜாதியஷ்டியனுக்கு குழந்தை போன உடனே அவனுக்கு அனுகூலம் வச்சுக்கோசம் பண்றது. அங்க சொன்னதெல்லாம் ஸ்தோத்திரம் அர்த்தவாதம். 12 கபாலத்துல பண்ணாதான் அது முக்கியம், அதுதான் பலனை கொடுக்கும் அப்படின்னு ஏற்கனவே அங்க சொல்லிட்டோம். அதனால இந்த பலன் சொல்றதுன்றது தோஷம். அதனால அந்த யுக்தியும் எடுபடாது. சரி, அதுதான் சொன்னேன். இப்போ பூமவித்தி இருக்கு இல்லையா, அந்த பூமவித்தியில கூட 14 இடத்துல இருக்கு. அப்போ அந்த 14த்துக்கும் நீ என்ன சொல்ல போற? அங்கேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன உபாசனங்கள், அந்த சின்ன சின்ன உபாசனங்களுக்கெல்லாம் பலன் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் பலன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலன் சொல்லிச்சுன்னா அது ஒத்துழைக்கேன். அதுக்கு என்ன சொல்ல சமாதானம்? அங்க ஒன்றி உண்டு இங்க கிடையாதுன்னாக்கா அதுக்கு என்ன பொருள், என்ன சமாதானம் அப்படின்னுட்டு திருப்பி கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்ற சுவாமி, அதுவும் தப்பு. ஏன்னா பாஷ்யத்தில் சாதிச்சுதான் என்ன அப்படின்னாக்கா அந்த போமனத்தை இருக்கிற நாரதர் வந்து கேட்கிற, நான் வந்து அத்தனையும் அழைச்சுட்டேன், நாலு வேதத்தை அத்தியனம் பண்ணேன், அங்கங்கள் ஆறையும் அத்தியனம் பண்ணிட்டேன், அதாவது வித்யாஸ்தானங்கள் 14 அத்தனையும் நான் வச்சுட்டேன். எனக்கு சப்தத்துக்கு அர்த்தம் கிடையாது, மந்திர வச்சு. ஆனால் எனக்கு ஆத்ம ஞானம் வரலையேன்னு கேட்கிற நாரதர் சனத்குமாரர் கிட்ட. சனத்குமாரர் என்ன பண்றப்போ உடனே நாம பிரம்மேச்சு பாசித்த அப்படின்னு சொன்ன. அதை சொல்லிட்டு இது நீ பண்ணியானாக்கா உனக்கு பேர் வரும். அவருக்கு உடனே இன்னும் கூட அனுகிரகிக்கணுமே,
இது பிரம்மன்னு தோணல, எனக்கு மேல ஏதாவது அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உடனே வாக் பிரம்மே சிதாசீத அந்த வாக்குக்கு பலன். நாமாவுக்கு நாம பிரம்மோபாசனத்துக்கு என்ன பலனோ அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமான பலன் அது. நாமத்துக்கு அப்புறம் மனசு வருது, மனசுக்கு இந்த ரெண்டுத்தை காட்டிலும் அதிக பலன். அதுக்கப்புறம் சங்கல்பம், இந்த மூணுத்து காரணம் சங்கல்பத்துக்கு அதிக பலன். அதுக்கப்புறம் சித்தம், நாலத்து காரணம் சித்தத்துக்கு அதிக பலன். தியானம், நாலத்து காரணம் தியானத்துக்கு அதிக பலன். பாருங்க வரிசையா. அதுக்கப்புறம் பணம், விஞ்ஞானம், அன்னம், ஜலம், தேஜஸ், ஆகாசம், மன்னதன். அதுக்கப்புறம் திக்கு, அதுக்கப்புறம் பிராணன், அப்புறம் சத்தியம். சத்தியம்னா பரமாத்மா. இப்படி இவ்வளோ வரிசையா சொல்லி ஒரு பலனை காட்டிலும் இன்னொரு பலன் அதிகம். அந்த மாதிரி போறது இங்க அந்த மாதிரி கிடையாது. விஸ்வான வித்தியில ஏன் அத மாதிரி அங்க இல்ல? விஸ்வான வித்தியில பூம வித்தியில இந்த மாதிரி இருக்கே என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கும் பதில் சொல்றா. என்ன சொல்றாங்கக்கா, ஒரு வித்தியாச்சு இத்தனை சொன்ன மாதிரியா பதினாறு இருக்கு. பதினாறுக்கும் உத்தராத்தம் அதிக பலன், அதுக்கு பலன் வந்து அதிக அதிகமா இருக்குது. நாம உபாசனத்தை காட்டும் வாக்கு உபாசனத்துக்கு பலன் அதிகம். இரண்டுத்து காரணம் மனசுக்கு அதிகம். இப்ப அதிகம்னா எப்படி தெரியுமா சொல்லணும்? நம்ம சொல்றோம் பாருங்க என்னவோ அந்த காலத்துல இப்பெல்லாம் அப்படி என்றால தெரியாது. ஒன்னு, பத்து, நூறு, ஆயிரம், பத்தாயிரம், லட்சம், பத்து லட்சம், கோடி, பத்து கோடி, இப்படிதான் கணக்கு பண்ணுவோம். அஞ்சு அஞ்சு சைபர் போட்டான்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு போட்டு அஞ்சு சைபர் போட்டா முதல் சைபர்ல இருந்து என்னவோ ஒன்னு பத்து அதாவது முதல் சைபர்னா கோடியில இருந்து ஒன்னு பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்படி போவோம். இது போனா என்ன அர்த்தம்? ஒரு சைபர் போட்டோம்னாக்கா ஒன்னு ஆயிடுறது, ரெண்டு போட்டாக்கா பத்து ஆயிடுறது. பத்து ஏன்னா ரெண்டு இரண்டு இலக்கம் தான், ட்ரிபிள் டிஜிட் பத்து நூறு ஆகுது. அதனால ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் போடணும். அந்த ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒன்று காரணம் பத்து அதிகம், பத்து காரில் நூறு அதிகம், நூறு காரில் ஆயிரம் அதிகம், எப்படி மேலே போகிறோம். அந்த ஒன்று குறைவாக இருந்தால் தான் பத்து அதிகமாக இருக்கும், பத்து குறைவாக இருந்தால் தான் நூறு அதிகமாகும், நூறு குறைவாக இருந்தால் தான் ஆயிரம் அதிகமாகும். அந்த மாதிரி இங்கேயும் நாம பிரம்ம உபாசித்த நாம பிரம்மத்தை உபாசித்தான்னு சொல்லுவோம். அப்ப அவனுக்கு அது குறைவான பலன். அந்த குறைவான பலனை காட்டிலும் வாக் பிரம்மம் அது உபாதனம் பண்ணா அதை காட்டிலும் அதிக பலன். இப்ப அதிகமா பலன் தெரியணும்னாக்கா முன்னாடி இருக்கிறதுக்கு குறைவா இருக்கணும், மேல இருக்கிறது அதிகம்னா கீழே இருக்கிறது குறைவா இருக்கணும். இப்படி இந்த உத்தரோத்திரம் அதிக பலன், பூர்வபூர்வம் குறைவான பலன், அதை காமிக்கணும். அதை காமிக்கிறதுக்கோசரம் அப்பதான் அவனுக்கு உற்சாகம் அதிகமா இருக்கு. சிஷ்யனுக்கு நாலு பேர் கேட்டார் திருண்டேவர நாம பிரம்ம உபாசனத்துக்கு இது பலன் அப்படின்னு சொல்றார். உடனே வாக் பலனுக்கு அதிகமான பலன் சொல்ற. அப்ப அவருக்கு என்ன தோன்றது? நாலு பேருக்கு நாம பிரம்ம உபாசனத்தை காட்டணும் வாக் பிரம்ம உபாசனம் அதிக பலன் அப்படின்னு வாக்குக்கு மேல இருக்கோ அப்படின்னு கேட்கிற. உடனே மனோபிரம்மணத்தை பார்த்து அப்புறம் மனோபிரம்மன் சொன்ன அதை காட்டிலும் சங்கல்பம், அதை காட்டிலும் சித்தம், அதை காட்டிலும் தியானம், அதை காட்டிலும் பலம், அதை காட்டிலும் ஞானம், அதை காட்டிலும் அன்னம், அதை காட்டிலும் சுவயம் ஏறிண்டே போறது. கடைசியில பிராணம் கிட்ட வந்து முடிக்கிறார் ஆச்சாரியர். உடனே பிராணமே சரி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறார் நாரதர். அதுதான் அதிக பலன். உடனே என்ன பண்ற? ஏன் சத்திய அதிவசதி அப்படின்னு சத்தியத்தை சொல்ற. சத்தியசத்தினால பரமாத்மா, அதுதான் பூமா. பூமான்னா அதான் பூமான் அதிகம் அர்த்தம். விபுரம் அழிச்சிருக்கக்கூடியது. எந்திரமான்
சர்வவியாபியா இருக்கணும் இல்லையோ, அதனால வியாபிச்சு இருக்கிறதுனால அனந்த சத்தா இருக்கிறது. அதனால வியாபிச்சு இருக்கிறதுனால அவனும் உபாசிக்கிறது. அதனால நமக்கு ரூபம் அப்படின்னு அர்த்தம். அதனால இதோ இங்கே எப்படியா எடுத்தோம், ஆனால் வைஸ்வாமர் பேர் அப்படி கிடையாது, அது பிரம்ம வித்திய. இதுவும் பிரம்ம வித்தி தான், அதுவும் பிரம்ம வித்தி தான். ஆனால் அல்ப அல்ப சுகங்கள் அதுல இதற்கான அது அதிகம் சொல்ல முடியாது. ஒருத்தனுக்கு சொர்க்கம் அத்தியன்னம் நல்ல போகங்களை அனுபவிப்பான். இன்னொருத்தன் சொர்க்கம்னு சொல்லிட்டான், சொர்க்கம்னாக்க சுகம் தானே, அதனால அத்தியன்னம் போகத்தான் அனுபவிப்பான். அப்ப கண்ணு என்ன ஆதித்தம் தானே கண்ணு, அப்ப என்ன அர்த்தம் பசியதி பிரியம், அந்த கண்ணோட காரியம். இந்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி பணம் சொல்லிட்டு போயிட்டார் கேட்கிறார். அதனால அங்க வந்து ஒன்னு அதிகம் ஒண்ணு குறவும் சொல்லவே முடியாது. ஒருத்தருக்கு பார்க்கறதே ஆனந்தம், ஒருத்தர் அனுபவிச்சாதான் ஆனந்தம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கே, உலகத்துல ஒவ்வொரு மாதிரி பலன்கள் இருக்கு. அதனால இது அது வேற இது வேற, அதை வச்சுட்டு இத்த பார்க்க கூடாது, இத்த வச்சுட்டு அதை பார்க்க கூடாது. அதனால நீங்க வந்து அந்த அத்தியந்தம் பசுதி பிரியம்னா ஒண்ணு இது ரெண்டாவது சமாதானம். மூணாவது என்ன அப்படின்னாக்கா அந்த இது வைஸ்வானரத்தில அவயவ உபாசனம் எஸ்த உபாசனம் அதை பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அதை பண்ணினாக்கா உனக்கு தலை போடும், கண்ணு போயிடும், பிராணம் போயிடும், இது போயிடும், கால் போடும். இப்படி இப்படி தனியாக பண்ணினாக்கா திருச்சி திருச்சி உபாசனம் பண்ணினோம்னாக்கா உபாசனம் பண்றதுக்கு கண்ணு போறதுக்கோ தலை போறதுக்கோ கால் போறதுக்கோ இல்லை, அனுபவிக்கிறதுதான். உலகத்தில் இருக்கிற பிறந்த குழந்தைகள் இருந்து ஆரம்பிச்சு எல்லா தீவராசிகளும் ஆசைப்படுறது என்னது, சுகம். சுகம் தான் அந்த சுகம் வேணும், சுகம் வேணும்னா எல்லாரும் சொல்லிக்கிறார். அதனாலதான் நம்ம சம்பிரதாயம் அற்புதமான சம்பிரதாயம். நாம எல்லாமே நமக்கு சத்தியம், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆனால் பெருமாள் சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாம் பகவத் பெருமாள் நினைச்சு பண்ண, என்ன நினைச்சிருந்த அனுபவி, என்ன நினைச்சிருந்த அனுபவி, எதையும் பகவான் நினைச்சிருந்துதான் அவனுக்கு சமர்ப்பிச்சிடும். சுவாமி சுசேஷம் சுவசம் சுபரத்தே நினைப்பாரன் சுபத்துவாஸ்தம் சுவின் மாம் ஸ்வயம் சாத்திரித்தியாகும். அந்த மாதிரி பண்ணிதான் நாம் அனுபவிக்கிறோம். என்னன்னா வியாபகாரிக்கம் அப்படின்னா சொல்றதே கிடையாது. இது வியாபகாரிக்கம், இது பாரமார்த்திகம், இது அத்தியாசம், அந்த மாதிரிதான் நம்ம சொல்றது கிடையாது. நம்ம சொன்னோம்னாக்க அது அபத்தம். வியாபாரிகம் என்ன அர்த்தம், பொய் இல்லாதத என் விவகாரம் விவகாரிக்காது. நான் காணல் நீர்ல இருந்து தீர்த்தரசு சாதனம் பண்ணா அது பொய் தானே, இதெல்லாம் வியாபாரிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அந்த மாதிரி பொய்யான விஷயத்துக்கு போய் திரௌபதி சாஸ்திரனா இப்படி ஒரு அனுபவி அண்ணா வேண்டவே வேண்டாமே. சர்வருணியில சுவாமி வந்துதான் இருக்கிறார், இதாகவும் மட்டும் சந்தியாவந்தன வேலாயாம் பிரம்மாஹதி மன்னிக்கு கண்டலத்துக்கு வேலாயாம் தண்டமாதாய பாவத்தை மண்டலம் சில வைகிறார். அது சுவாமி தேசியம் வந்து சர்வருணியில உதாகிக்கிறார். சந்தியாவந்தனம் மன்னன் இருக்க நானே பிரம்மம், பிரம்மம் பிரம்மத்துக்கு சந்தியாவம் பண்ணிக்குமா உபாதனம் பண்ணுமா அப்படின்னு கேட்கிறேன்.
ஆனால் புஞ்சால ஆடுங்க அந்த லட்டு உண்மையாக மன்னிச்ச சாப்பிட போறியாது வந்து நியாயமா? அப்ப நான் பிரம்மம், பிரம்ம நிர்வீகாரம், உனதான் ஞானம் வந்துருச்சு, மகா வாக்கியார்த்தம் வந்துருச்சுனாக்க உனக்கு தான் தத்துவ ஞானம் வந்துருச்சு, நீ தான் ஜீவன் முக்தனாயிர, அப்பனா ஏன் தெரியாது பண்ற போஜனாதிகளை எந்த பிராப்தம் அப்படிங்கிற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிச்சு எனக்கு வேணும், என் பொண்டாட்டிக்கு வேணும், என் குழந்தைகளுக்கு வேணும், என் வம்ச பரம்பரைக்கு வேணும்னு ஏழு தலைமுறைக்கு சேர்த்து சேர்த்து வச்சுருக்கோம். எப்பாவது போனா போகுதுன்னு தானம் பண்றோம், ஏதோ செலவழிக்கிறோம், அப்படிலாம் சம்பாதிக்கணும் எதுக்கப்போ? எல்லாம் வியாபாரம் என்னன்னு உத்தியோகத்தை நான் பண்ணும், எனக்கு ஆகாரம் வேண்டாம், நான் ஸ்நானம் வேண்டாம், எதுவுமே நான் பண்ணிக்க வேண்டாம், ஜபிச்சு பிரம்மத்தையும் நினைச்சு உட்காண்டு ஏன் அந்த மாதிரி பண்ற? ஜபியும் பிரயாசம் பண்ற, பாஷகால பிரயாசம் பண்ற, ஆளுந்தா பிரயாசம் பண்ற, இப்படி எல்லா இடத்துலையும் கண்டனம் பண்றக்கா. அதனால அது ரொம்ப தவறானது. ஆகவே இந்த மாதிரி வியாபாரிகள்லாம் கிடையாது, எல்லாம் சத்தியம், அதனே சத்தியமா இருக்குது, எல்லாமே சத்தியம். இப்போ கீதா பாஷத்துல விபூதி யோகங்கள்னு இருக்கேன், பத்தாவது அத்தியாயம், ஒருத்தருக்கு 11வது அத்தியாயம், இன்னொருத்தருக்கு 10வது அத்தியாயம், ஒரு செட்டு 11, இன்னொரு செட்டு 10. அந்த 10 சொல்லச்சே பாஷையால் பார்க்கிற எல்லாமே சத்தியமா இருக்கே. அப்படி இருக்கிற பெருமாளுடைய நியமனம், பெருமாளுடைய நியமனங்கள் தான் விபூதியே. அம்பரியாமி அறிந்து விபூதி என்ன ஐஸ்வர்யம் தான் பணமான பெருமாளுக்கு, அவன் நம்ம உள்ள உட்கார்ந்து நம்மளை நியமனம் பண்ணுவோம் பாருங்கோ, அதுதான் ஆரம்பமா அதான் முடிவும் அதுதான் கருதியில வந்து நதபஸ்தி விநாயசியா மயா பூதம் சராசரம். நான் இல்லாம பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாது, எல்லாத்திலையும் உள்ள போது நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பெருமாள் சாய்க்கிற என்ன அர்த்தம்? முதல்ல என்ன சொன்னீங்களா, அகம் ஆத்மா துராகேஷ சர்வபூதாச யஸ்விதா அப்படின்னு விட்டார். எல்லா பூதங்கள் பிராணிகள் அவர்களுடைய அதே வகையில உட்காந்துட்டு நான் ஆத்மாவா இருக்கேன், அப்படி ஆத்மாவா இருக்கிறதுனாலதான் எல்லாரையும் நான் நியமனம் பண்றேன், இந்த நியமனம் தான் எனக்கு விபூதியே, எல்லா நியமனம் பண்றேன், அதுதான் ஒரு பிரச்சனை தான். எல்லா பிரபஞ்சத்திலையும் உள்ள பூந்துண்டு எல்லாம் என்னுடையது, எனக்கு தான் எல்லாம் சொந்தம், முத்திரை போட்டுள்ள சராசரம் அச்சீசர சரணம் கிட்டேன். ஏன் திருக்கணும் சார் எடுத்து பெருமாள் பண்டைக்கு மாத்திரத்தினால அளந்து போயிருக்கலாமே 3 அடி ஏன் எடுத்தேன்னுக்கா, திருவடி போச்சு சத்தியோட பிரியம் எல்லா இடத்துலையும் கூட முத்திரை போட்டு வந்துருச்சோம், திருவடி பாத்தாள் வந்து 100 திருவடி போயிடுச்சு, அது அளந்துட்டு வந்திருக்காங்க எல்லாத்துலையும் இது எந்த இது எந்த இது எந்த யார்த்தம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தான் எல்லாம் சொந்தம் அப்படின்னு திருவடி போய் மசீட்டு வந்துச்சு. அதனால நானே ஆத்மானந்தர் ஞான், இவைகள் தான் என் விபூதிகள். கடைசியில் முடிக்கிற நதவஸ்தி விநாயகர் மயாபூதம் சராச்சரம், நான் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல சிரமம் இல்லை அச்சரமும் இல்லை, சேதனமும் இல்லை அச்சேதனமும் இல்லை, அனைத்தையும் நான் உள்ள போனிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் படிக்கிற கீதையில. அதனால எல்லாமே பகவானுடைய ஐஸ்வர்யம், அதெல்லாம் அனுபவிக்கணும். இந்த மாதிரி தனித்தனியா பிரித்து சொன்னோம்னாக்க எல்லாம் தோஷத்தோடு கூறினது, பூஷிக்கிறது நிந்திக்கிறது அது மாதிரி பண்ணக்கூடாது. பிரம்ம வித்திய பூம வித்தியில பிரித்து பிரித்து சொன்னார், பிரித்து பிரித்து சொன்னாலும் அங்க எப்படி என்ன ஒரு நாம பிரம்மத்தை உபாசனத்தை காட்டணும் லட்சுவதி, இன்னொரு லட்சுவதி அதிக பலன் அதிகமாக திருட்டு போனோம், அதனால சொல்லப்படும். இன்னொன்னு மகா வாக்கிய தாத்யம், மகா வாக்கியன்றது பிரசார வாக்கிய, எல்லாரும் ஒருத்தருக்குதான் ஆகணும், மகா வாக்கிய தாத்யம் இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு போனாக்கா எல்லாம் சரியா போயிட்டு, அதனால சமஸ்தோபாசனம் சரி
எப்போ உபாசனம் சரியல்ல, எப்போ உபாசனம் ரெண்டும் பண்ணலான்றது தப்பு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சந்தேக்க ஸ்லோகத்தை இப்ப பாருங்க. சாமஸ்யீவ யோகே பிரதிமவதி மகாவாக்கிய தாத்பரிய விரத்தியா எஸ்தேஷு அம்சானோக்கிய ஸ்துதி நியதனயாது ஆன்யபர்யம் பரோக்தே நாமாதீனாம் உபாஸ்தௌ பலம் அவதிதயாபேக்ஷிதம் பூமவாக்கியே நாப்யேவம் பிரத்யாய சுதயதி விஷமோ மகாவாக்கிய தாத்பரிய நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோக்கியத்திலையும் பூம வித்தியிலையும் ஒவ்வொரு இதுக்கும் பலன் சொல்றது, வைஷ்வான வித்தியிலையும் சொல்றது, ரெண்டு ஒண்ணுதானே, ஒண்ணுத்துல ஏத்துக்கல ஒண்ணுல ஏத்துக்கல அப்படின்னு சொன்ன என் அர்த்தம் அது சரியா அப்படின்னு நீ ஆசிரியாக்கா அது தப்பு. என்ன மகா வாக்கியத்தை வாக்கிய தாத்பரியா ஒவ்வொரு ரிஷிக்கும் கேட்க கேட்கிற அவமன வரே தேவரேன் எதை வந்து வித்தியா உபாசிக்கிற வைஸ்வான ஆத்மாவா எதை நினைச்சுட்டு இருக்கேன் நீ எது தெரிஞ்சுருக்க அப்படின்னு கேட்கிற உடனே அவர் பதில் சொல்றேன் கௌரவ பகவதி அப்படின்னு நான் சொர்க்கத்தையே நான் வைஸ்வாத்மாவா நினைக்கிறேன். அதுக்கு அவர் பதில் சொல்றேன் கௌரவ கலைங்கிறது சொர்க்க லோகம் ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லி கொடுக்குற அத்தனையும் ஒன்னா சேர்ப்போம். கலை சொர்க்கம் ஆதித்யம் கண்ணு ஆகாசம் மத்திய காயம் ஜலம் வஸ்தி பிராணம் வாயு அமாரி பிரதிவி பாதம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்தோம் சேர்த்தாக்க ஒரு வடிவம் அது பெருமாளுடைய திருமடி சொர்க்கலோகம். அமனாரி கண்ணு திருக்கண்கள் ஆதித்யன் இந்த மாதிரி வரிசையா பாருந்தோம் பெருமாளுடைய திரைவாக்கு சரீரத்தை அடங்கி போயிருக்கு. அப்படியே அற்புதமான விஸ்வரூபம் அந்த விஸ்வரூபத்தை இவாருக்கு உபதேசிக்கிற கேகர் இவை எல்லாம் ஒன்னா எடுத்து சமநிலைப்படுத்தினீங்கன்னாக்கா மகா வாக்கியம். அதனால மகா வாக்கிய தாத்பரியத்தை சரியாக சொல்லணும், ஒரு வாக்கியத்தை சொல்லக்கூடாது, ஒரு வாக்கியத்தை சொல்லக்கூடாது, ஒரு பதத்தை அர்த்தம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அர்த்தம் பண்ணணும். இப்போ ஒரு சாஸ்திர விஷயம் இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம பாஷ்யக்கார எவ்வளவு பாடுபட்டு இருக்க சிவபிரகாசிகாச்சாரியர் அப்புறம் மேகநாதார் சூரி சுவாமி தேவியன் இதெல்லாம் எவ்வளவு பரிசுமப்பட்டிருக்கிறேன்னு தெரியும். அப்பதான் மீமாம்சைகள் ரெண்டு விதமான மீமாம்சைகள் இருக்கா, அந்த ரெண்டு விதமான மீமாம்சைகள்ல ஒருத்தர் பக்த மீமாம்சகர், அதாவது தேவினி சூத்திரம் பண்ணார், அந்த சூத்திரத்துக்கு சவரசுவாமி பாஷ்யம் பண்ணார், அந்த பாஷ்யத்துக்கு ரெண்டு பேர் வியாக்கியானம் பண்ணார், ஒருத்தர் குமாரர் இன்னொருத்தர் பிரபாகரர். இது வைதிகம் சொல்ற குமாரில் பெற்ற குரு பிரபாகரர் சிஷ்யர், குரு சொல்றத சிஷ்யர் மா தப்பு தப்புன்னு சொல்றார், கௌரவமா சொல்ற எங்க குருவுக்கு இதான் திருவுள்ளம் அதை மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அப்படி சொல்லி சொல்லியே பிரபாகர சொன்னதுனால பிரபாகர குரு பிரபாகர குருமதம் பிரபாகர குருமதம் குருமதம் குருமதமே அதுக்கு பேரு அப்படின்னு அழுத்த. அதனால இவர் ரெண்டு பேர் வியாக்கியானம் பண்ணா பாட்ட மதம் பேர் குமாரில பக்தர் சொன்னதுனால பாட்ட மதம், பிரபாகர குரு சொன்னதுனால குருமதம். இவா ரெண்டு பேர்ல ஒரு வாக்கியத்தை சொன்னு வச்சுக்கோங்க, முதல்ல பதத்துக்கு அர்த்தமான
அல்லது வாக்கியத்துக்கு அர்த்தமாகணும். அவன் கேட்கிறான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னான். பசுமாடு ஆணைய அப்படின்னு சொன்னான். எடுத்துருவா இவர் காம் ஆணைய காம் ஆணையன்னு சொன்னான். காம் ஆணையனாக மாட்டை எடுத்துருவான் அர்த்தம். மாட்டை எடுத்துருவா அழைச்சிருவா அப்படின்னு அர்த்தம். அதுல மாட்டை அழைச்சிருவான் அர்த்தம் வருது. உடனே எந்த மாட்டையும் கேள்வி வருது, எந்த மாட்டையும் கேள்வி வரும். ஏன்னா வாக்கிய தத்தம் இவரை மாட்டால் என்ன சொல்றா, முதல்ல பதத்துக்கு அர்த்தம் காம் அப்படின்னு பசு மாட்டை மாட்டை அர்த்தம். ஆணைய அப்படின்னு சொன்னாக்க அழைச்சிட்டு வா எழுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அது காம் ஆணையன்னு சொன்னாக்க மாட்டை எழுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பதங்களுக்கும் முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு பதங்களுக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது என்ன என்ன பண்றாங்க, ரெண்டுத்துக்கும் சமநிலைப்படுத்துறான். மாட்டை எடுத்துக்கலாம்னு சொன்ன எஜமானர் கேவகர் மாட்டை எடுத்துக்கணும் கேர் அவ்வளவுதான். அதனால என்ன அர்த்தம், பதார்த்தத்துல சக்தி பதா முதல்ல பதத்துலதான் அர்த்தம் வருது. அதன் பிறகு வாக்கியத்துல அர்த்தம் வருது. அதனால பதார்த்தத்துல முக்கிய அர்த்தம் வாக்கியார்த்தம் சொல்லத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அவன் என்ன சொல்ற, ஊர் சிரித்தது ஊர் அப்படின்னா ஊர் சிரித்தது சிரிக்கிறது முதல் அர்த்தம் வந்துருக்கு. இது பதார்த்தம் ஊருக்கும் ஊரும் அர்த்தம் சிரிச்சதுக்கும் சிரிச்சது அர்த்தம். ஆனால் வாக்கியார்த்தம் சொல்லத்தை ஊர் போய் சிரிக்குமா, ஊர்ல இருக்கிறவா சிரிக்கிறா லட்சணம் பண்ணிக்கோங்க அப்படின்னுட்டு அவா சொல்ற யாரு பாத்தியமாம்சகர். ஆனா பிரபாகர மீமாம்சகர் என்ன சொல்றா, அதுவே தப்பு. ஏன் அப்படின்னா முதல்ல நம்ம எந்த அர்த்தத்தை நம்ம கிரகிக்கிறோமோ அந்த அர்த்தத்தை தான் நம்ம செயல்படுத்துறோம். லோகத்துல பார்த்துக்கோங்க எந்த அர்த்தத்தை கிரகிக்கிறோமோ அதுதான் செயல்படுத்துறோம். ஊர் சிரிச்சது அப்படின்னா ஊருன்னா ஊருன்னு அர்த்தம், சிரிச்சதுன்னா சிரிக்கிறதுன்னு இருக்கிறியா மனை ஊர் சிரிச்சிருக்கு. அப்ப ஊர் தான் சிரிச்சுதான் எடுத்துக்கணும். ஆனா அப்படி நம்ம எடுத்துக்கல, என்ன எடுத்துக்கிறோம், ஊர்ல இருக்கிற ஜனங்கள் சிரிச்சா அப்படின்னு. இது தமிழ்ல சம்ஸ்கிருதம் என்ன சொல்றோம், கங்காயாம் மத்ஸ்யான்னு சொல்றோம். கங்கா சத்தத்துக்கு பிரவாகம் அர்த்தம், பிரவாகம் அர்த்தம், பிரவாகம் அர்த்தம். மசியான மீன் அர்த்தம். அப்ப கங்கா பிரவாகத்துல மீன் இருக்கு. ஆனால் கங்காயம் கோஷாங்கம், அப்ப கோஷாங்கம் அர்த்தம் இடச்சேரின்னு அர்த்தம். கங்கா பிரவாகத்துல சொல்ல முடியாது அஷின் போயிடும். அப்ப என்ன சொல்லணும், கங்காயம் கோஷாங்கா கங்கா கங்கா கரையினு அர்த்தம் நினைக்கணும். அப்போ பிரபாகரன் சொல்றான், நீ கங்காயாம் கோஷான் இருக்கு கங்காயாம் மத்தியான் இருக்கு. அப்ப நீ என்ன அர்த்தம் பண்ணிட்ட, முதல்ல வாக்கியங்களுக்குள்ள வாக்கியத்துல எத்தனை பதங்கள் இருக்கோ அத பதங்களுக்கு அண்மையம் பண்ணிட்டு அண்மையம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாக்கியாசத்தில் தான் சுற்றி வச்சுட்டேன். இதான் லோகத்துல சகஜம், லோகத்துல இதான் சகஜம், இதுதான் பார்த்தோம். ஆனால் வாக்கியார்த்தத்தில் தான் உத்தமம். இதுக்கு பேரு அன்மித அபிதானம் ஆகும். முதல்ல பதார்த்தங்கள்லாம் அன்மிக்கணும், அதன் பிறகுதான் வாக்கியார்த்தத்தை கொண்டு காணும். உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் ஐய பேருக்கு உங்களை வேண்ட நீங்க என்ன பண்றீங்க, கச்சதி ஆகச்சதி பத்தத்தி பச்சத்தி பதத்தி காதத்தி முங்கே இன்னும் வரிசையை சொல்லிட்டே போறீங்க. ஆனா இதெல்லாம் சேராது சேராது. ஆனால் சைத்ரா பசதி மைத்ரா படதி தேவதத்தா காததி யஜதத்தா கச்சதி ஷாமஸ்வா கச்சதி
சாயங்காலம் ரெண்டு பதம் சேர்த்துனா அமையும். அது ரெண்டு பதம் ஒன்னா சேர்ந்து அர்த்தத்தை சேர்த்து கொடுத்தீங்கன்னாக்கா வாக்கியார்த்தான் முக்கியம். இன்னைக்கு அன்னித அபிதானம், அன்னிதானாம் அபிதானம், ஒவ்வொரு பதங்களும் அந்தந்த அர்த்தத்தை கிரகிச்சு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வாக்கியம் மகா வாக்கிய தாத்தம் சொல்றது. இதுக்கு அன்னிதாபிதானம் பேரு. ஆனால் மாடமே வாங்க சொல்றது அப்படி இல்லை, முதல்ல அர்த்தம் தெரிஞ்சிருக்கிறது, அதுக்கப்புறம் வாக்கியத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும்ன்றதும் அதை ஒத்துக்கிறேன். எம்பெருமானார் திருவிழாதான் இதான் விசிஷ்ட சைதம். அனைத்து வாக்கியங்கள் எல்லா வாக்கியங்களும் ஒன்னா சேர்ந்தோம், வேதஸ்ருதி கிரகஸ்ருதி அபேத அபேதஸ்ருதி அபேதஸ்ருதி கிரகஸ்ருதி அபேதிகள் சொல்ற வேத அபேதஸ்ருதி மாத்தம் சொல்ற வேதஸ்ருதி மம்ம சொல்ற கிரகஸ்ருதி மூணுத்தையும் ஒன்னா சேர்ந்தோம். இதான் அன்வித விதானம், இதான் மகா தாத்பரியம், மகா வாக்கிய தாத்பரியம். அரியன் முடிஞ்ச வழியும் தமிழ் படித்து சொல்றேன், இறங்கியிருக்கேன், புரியும்னு தோன்றது. அதனால அந்த மாதிரி இருக்கு இந்த மகா வாக்கிய தாத்பரியம். இங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்தோம், எஸ்தோதாசனம் ஆகும், சமஸ்தோதாசனம் ஆகும், மகா வாக்கிய தாத்பரிய விருத்தி தாத்பரியத்தினுடைய சுரூபம். அது என்ன பண்றது தெரியுமா, சாமஸ்தீர என்ன அர்த்தம், எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து சமஸ்தோபாசனம், சமஸ்திய பாதா சாமஸ்தியம், அந்த சாமஸ்திய உபாசனம் தான் சமஸ்தோபாசனம். அதுதான் யோகே அப்படி சமன்மை ஆயிடுச்சு. அப்படி சமன்மை ஆயிடுச்சுன்னா என்னாச்சு, திராடியமா வாத்தி திருடமா போச்சு, திருடமா எடுத்து. அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து சமஸ்தோபாசனம் தான் பண்ணணும். அப்போ எஸ்தங்கள்ல பலன் சொல்றேன், அவயவ உபாசனை அவயவ உபாசனம் பண்ணச்சே அம்சமான அனுமதிய ஒவ்வொரு ஜாதேஷ சொன்னோ அஷ்டாக்கு பாலும் நமக்கு பாலும் தசக்கு பாலும் அந்த மாதிரி அந்த மாதிரி அதுல எல்லாம் அம்சமான அனுமதிய எட்டுக்கு பாலும் போகும் ஒவ்வொரு அம்சத்தை எடுத்து அந்த பலன் சொல்றது கூட துதி நியத்தன் ஐயாச்சு. அங்க அர்த்தவாதம் சொல்லிட்டோம், அஷ்டாக்க பாலம் நோக பாலம் தசக்க பாலம் தான். அந்த மாதிரி இங்க கூட அப்படித்தான், அத்தியன்னம் பசதி பிரியம் என கேவலம் அர்த்தவாதம். அதனால பலோத்து ஆன்ய பல்யம் ஸ்தோத்திரம் தான், பிரசம்ச அர்த்தவாராக்கியம் தான், முக்கிய அர்த்தம் கிடையாது. பூம வாக்கிய பூம வித்யா வாக்கியம் இருக்கு, அதுல வந்து நமாதிய நாம பார்த்தோம், நாம பிரம்மேத்து பாசித வாக் பிரம்மேத்து பாசித மனோ பிரம்மேத்து பாசித சங்கல்பம் பிரம்மேத்து பாசித இப்படின்னா இருக்கு. அதுல அவதி தயார் இரண்டாவது உபாசனத்துக்கு பணம் கொஞ்சம் அதிகம் ஒண்ணு, முதலுக்கு பணம் குறைவுன்னு அர்த்தம். அந்த அவதி இல்லை, இதுக்கு பத்து பலன், அதுக்கு இருபது, அதுக்கு முப்பது, அதுக்கு நாற்பது. நம்ம ஆனந்த சொல்ற மாதிரியோ முதல்ல மனுஷகம் தர்மம் தேயேக்கோ மானுஷ ஆனந்தா தேயே சதம் மானுஷ ஆனந்தா இந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா மனுஷாளுக்கு நூறு, அந்த நூறை நூறா பெருக்கும்போ அது மனுஷ கந்தர்வானுக்கு பத்தாயிரம் ஆயிடுச்சு. பத்தாயிரம் பத்தாயிரம் பெருக்கினாக்கா எத்தனை ஆச்சு, எட்டு பூஜ்ஜியம், எட்டு பூஜ்ஜியம் ஆறுது, எட்டு பூஜ்ஜியம் ஆச்சுனாக்க பத்து கோடின்னு அர்த்தம். அது தேவகண்டம் வாழ்க்கை இந்த மாதிரி போயிட்டே இருக்கோ. அவதி பூர்வ அவதி உத்தர அவதி பூர்வ அவதி உத்தர அவதி அப்படி போகணும். அதனால அவதி தெரியாது, பின்னாடி இவ்வளவு பின்னாடி இவ்வளவு அப்படின்னு அர்த்தம். அதனால பல அந்த பலம் அபேட்சிதம், பின்னாடி இருக்கிற உபாசனத்தை உத்தர உபாசனத்துக்கு அதிக பலம் சொல்லணும்னாக்கா முன்னாடி பலனுக்கு பரவாயில் இருக்கணும். அதுக்கோசம் அப்படி சொல்லிட்டது. அதனால அங்க சரியாது. ஆனால் நாரதா அதெல்லாம் உபசிக்கு பாசிக்க போறார், பிரம்ம விசாரிக்கிற என்ன பண்ணுவா, பலஞ்சுனா கூட அதை உபாசிக்க மாட்டா, நேர பரமாத்ம உபாசனத்துக்கே அவ போயிடுவா. அதனாலதான் இங்கேயும் அது மட்டுமா ஏன் பிரத்யாவாகவே நசுவா வயசான எஸ்தோபாசனம் பண்ணினோம்னாக்கா
பாபம் தூஷணம் இருக்கு, பாபம் இருக்கு, தலை தோயிடும், கண்ணு தோயிடும், கால் தோயிடும் இருக்கு. அந்த மாதிரி அங்க சொல்லலை. பிரத்யவாயோபன சுதக. ஆனால் யஸ்தோபாசனத்தை இங்க பூமதியே சொல்லலை, தூஷணமே சொல்லலை. ஆனா இங்க சொல்லியிருக்கிறது மூன்றாவது எதிர்கிட்டது, உன் தலை உழுந்து அடிச்சு, உன் கண்ணு தோணி அந்தான ஆடுவ அப்படின்னு நான் சொல்லிருக்காது. இங்க அந்த மாதிரி இல்லையே, பூமதியே இல்லை இது. அதனால இவ்வாறாக விஷம உதாரணத்தை உதாரணம் சொன்னா சரியான உதாரணம் சொல்லலாம். நீ மாத்தி மாத்தி உதாரணம் சொன்னா அது தப்பு. விஷம உதாரணத்தை விஷமம் பூமதிக்கு விஷயமே வேற, வைஸ்வான விஷயமே வேற, அது இது வேறுபட்டு இருக்கு. அதனால அர்த்தசித்தியை நீ இந்த பூமதியை காத்து எங்களை கேட்காத, நீ அப்படி கேட்டையானாக்கா உன்னுடைய அபிமதம் நீ என்ன ஆசைப்பட்டு சாதிக்கணும்னுட்டு அது சாதிக்கவே முடியாது, அது வராது. இதுவும் அதுவும் ஒன்னாலே அங்கீகரிக்காது. அதனால யஸ்தோபாசனம் தவறு. பூமா உத்தியோகத்தின் அந்த யஸ்தோபாசனம் இருக்கே அப்படின்னு நீ கேட்டீங்க அது தவறு. அதனால மகா வாக்கியம் பூமா வித்தியில உத்தரத்துக்கு பூவாவது வேணும். அது அந்த மாதிரி பாபம் சொல்லப்படலை, தூரணம் சொல்லப்படலை. அது அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்கா விஸ்வான வித்தியில யஸ்தோபாசனம் பண்ணக்கூடாது, சமஸ்தோபாசனம் தான் பண்ணணும். யஸ்தோபாசனம் பண்ணக்கூடாது, சமஸ்தோபாசனம் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வைஸ்வான வித்தியில திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த சோகத்தில் அழிஞ்சு சோகம் பாருங்கோ சாமஸ்தோடு திரடிமதி மகா வாக்கிய தாத்யா எஸ்வம்சான் அனுமத்திய சுத்திமயத்தமையாது அந்த பரியன் பணத்தே நாமாதீனாமுபாஸ்தௌ பணமவதி தையாபேட்சிதம் பூமவாக்கியே நாப்பியேவம் பிரத்யவேய பிரத்யவாயா சுதயதி விஷமோதாயதி நாத்தசித்தியை. இந்த ஒரே ஒரு சூத்திரம் பூம்ன கிருதவத்யாயுத்வம் சதாஹி தர்சயதி. பூம்னா பூம்னு விபுலம் அர்த்தம், அதாவது யஸ்தம் இல்லை சமஸ்தம் அர்த்தம், மொத்தமா சேர்த்து சொன்னது. அதுக்கே ஜாயத்வம் உத்கிருஷ்டத்துவம் பிரமாஞ்சத்துவம் அதையே பதிக்கணும். பொம்மக்கு பொம்மா ஜாயத்தம் எப்படி கிளத்துருவாக்கு யாகத்துல, யாகத்துல வைஸ்வான வேஷ்டியில இது ஜாதி வேஷ்டியில 8, 9, 10, 11 சொன்னா கூட 12 கபாலம் இருக்கே அதுதான் வசந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இங்கே சந்திருக்கோம். அதனால இதுதான் சரி சதாகி கருத்து. அதுதான் சொல்லியிருக்கு. என்னன்னு சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா அவன் மீமாம்சிக்காரே அண்ணவன் நிர்ணயம் பண்ணிட்டு போயிட்டா. அப்படி நிர்ணயம் பண்ணிட்டு போயிட்டதுனால அனுவாதம் தான் அர்த்தவாதம். 8, 9, 10, 11 கபாலங்கள் அது ஜாதிஷ்டியில அது அர்த்தவாதம். அது அர்த்தவாதம் தான். அதனாலதான் இந்த அர்த்தவாதம் தெரியணும். இது தோஷம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அந்த தோஷம் எல்லாம் இல்லை. ஆகவே சமஸ்தோபாசனத்துல தோஷம் இல்லாததுனால சமஸ்தோபாசனமே பண்ண வேணும் அப்படின்ட்டு இந்த சூத்திரத்துக்கு தாத்பரியம் ஜாயத்வம் அப்படின்ட்டு. ஆக இந்த அதிகரணத்தினுடைய சாரத்தை இரண்டு சோகத்தினால அவங்களையும் அனுபவிக்க ஒரே ஒரு சூத்திரம் அதையும் சேவிச்சுட்டோம். கவிதாட்சி கல்யாண மனசாலுமே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.